ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வை ஐ ஆம் ஆன் யூடியூப், ஸோ இதான் இன்றைக்கி டைட்டில் பார்த்து வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து யாரா இவன் அப்படின்னு சேனலுக்கு வந்து பார்க்குறவங்களும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹாய் ஹலோ யாசிக் ரைட் வியூவர்ஸ், செம்ம வெயிட்டுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். மச்சே நான் உனக்கு ஃபுட் ரிவ்யூ சொல்லித்தரவா? எப்படி பண்ணணும்? இட்ஸ் டோட்டலி மார்வலஸ்ங்க. ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி போயிட்டுருக்கோம். ஃபிஃப்த் இயர் ஆனிவர்சரி பெஸ்ரூஸ் ராயல் பிரியாணி இன்னைக்கு ஞாபகம் இருக்கா நீ? என்ன என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தா தெரிந்து விடும். நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன், நமக்கு ஒரு ஆசை தான், சரி நம்மளும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி. பாட்டு ஒன்று அடிக்கடி நான் பார்ப்பேன், நான் லைஃப் ஆஃப் ராம்ல வந்துட்டு, கரை வந்த பிறகே பிடிக்கிற கடலை, வாழ்க்கையோட அவ்வளோ அர்த்தங்கள் அந்த பாட்டுக்குள்ள இருந்தது. ஸோ பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அப்படின்னு, ஸோ ஒரு சின்ன பூவுக்குள்ளே எவ்வளோ பெரிய கனி கூட்டம் மாதிரி, எவ்வளோ பெரிய தோட்டம் எல்லாமே ஒளிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதில் அதோடய அர்த்தம் வரும். அதே மாதிரி தான் லைக் என்னோடய லைஃப்பில் வந்து நம்ம இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இன்னும் அழகாக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான். அந்த பாட்டை வந்து நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன், விஷுவல் பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப டைம். அப்போ வந்து அதில் இன்ஸ்பயர் ஆனது தான் இந்த வீடியோகிராஃபி, இந்த விளாக் பண்ணுறது, ஷூட்டிங், கேமரா அப்படி இப்படின்னு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிட்டு, யாரோ நமக்கு இந்த மாதிரி தான் வாழணும், அந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு யார் நமக்கு தேவையா? நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். நிறைய அர்த்தங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்த பாட்டு தான் அந்த பாட்டு எனக்கு. இப்படி அதனால தான் அந்த பாட்டோட ஒரு சின்ன பொறியினால தான் நான் அந்த யூடியூப்க்கு வந்தேன் அப்படின்றது சொல்லலாம். அந்த பாட்டை வச்சே ஃபுல்லாக இன்றைக்கி லிரிக் பை லிரிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியே நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை அப்படின்னு நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய வரப்போகுது. நான் இங்கே தான், இது வந்து என்னோடய பால்கனி, இங்கேருந்து அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. இங்கே வந்து ஃபுல்லாக கடல் தெரியும், இப்போ ரெண்டு மூணு ஷிப்பெல்லாம் வந்து நிற்கும். இப்போ இன்றைக்கி அங்கே தெரு வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸு, ஸோ அது இப்போ ஆப்ரேஷனல் இல்லை டியூ டு கோவிட். இங்கே உட்காந்து நான் பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய சிந்தனைகள் வரும். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கேன் இந்த யூடியூபு. நேற்றின் இன்பங்கள் யாவும் கோடியே, இன்றே இப்போதே அர்த்தம் ஆக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவும் நாளையோர் அர்த்தம் காட்டுமே அப்படின்னு வரும். நேற்று ஒன்று நடந்திருக்கும், இன்றைக்கி ஒன்று நடக்கும், நாளைக்கு இன்னும் நடக்க போகுது. இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து உணர்த்திட்டு போகுது. அந்த மாதிரி லைஃப்பில் வந்து நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். அதில் என்னோடய இனிஷியேட்டிவ் இந்த யூடியூப். ஸோ அதுக்கு அடுத்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனு, வாழா என் வாழ்வை வாழவே, தாளாமல் மேலே போகிறேன், தீரா உள்ளூற்றை தீண்டவே, இன்றே இங்கே மீள்கிறேன், இன்றே இங்கே ஆள்கிறேன். நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நம்ம வாழணுங்க, வாழணும் சீரியஸ்லி. அதை வந்து யாரும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா அவங்கள, அவங்க பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சைடு போய் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ அழகாக மாற்ற முடியுமோ அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை மாற்றி நம்ம வாழ வேண்டியதான். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதும் இல்லாமல் இயல்பாய், சுடர் போல் தெளிவாய். அதாவது மற்றவங்க விரும்புகிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு கிளியரான ஒரு லைஃப்பை வாழ்ந்தோம்னு வைங்களேன், அது வந்து எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு கிளியராக இருக்கும் மேபி, பட் நமக்கு வந்து அந்த லைஃப் வந்துட்டு நல்லா இருக்காது. இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போது மரடா, எதிர் காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகாய் அப்படின்னு வரும். லைஃப் அவ்வளோதாங்க, லைஃப் நம்ம எப்படி நமக்கு என்ன ஹாப்பினஸ் நினச்சி வாழ்கிறோமோ அதுதான் லைஃபு. ஸோ என்னோடய ஹாப்பினஸ் இதான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னோடய எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கும், ஸோ அதனால தான் நம்ம மேஜராக ஃபுட் வ்ளாக் பண்ணுறோம். ஸோ லைஃப் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான். இது வந்து என்னோடய என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்காக வாழக்கூடாதுன்றதான் நான் திரும்ப திரும்ப இங்கே வந்து நான் பதிவு பண்ணுறேன். நம்மளுக்கு எது நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன செஞ்சால் நமக்கு பிடிக்கும், ஸோ அந்த விஷயங்களை நம்ம பண்ணலாம்.
ஸோ அதில் எனக்கு ஒன்று பிடிச்ச விஷயம்னா அந்த யூடியூப். ஸோ அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, நானே நானாக இருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், பூவிலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன். அதாவது நம்ம நம்மளாக இருந்து நம்ம நாளில் ஃபுல்லாக சும்மா ஒரே ஆக்குப்பைடாக இருந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறது வந்துட்டு, ஒரு சலிச்சு போன வாழ்க்கையை வாழ்கிறது வந்துட்டு மறுக்கிறேன் அப்படின்னு அந்த கவிஞர் அழகாக சொல்லியிருக்காரு. வாகாய் வாகாய் வாழ்கிறேன், பாகாய் பாகாய் ஆகிறேன் அப்படின்னு வரும். இதில் எனக்கு ரொம்ப நாள் இந்த அர்த்தம் தெரியாமலே இருந்தது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டேன், இது என்னங்க இந்த வாகாய் வாகாய் வாழ்கிறேன்னா என்ன அர்த்தம் சொல்கிறாரு. வாகாய் அழகாய் அழகாய் வாழ்கிற, அழகாய் வாகைனா வாகை சூடுறது, அழகாய் ஒரு லைஃப்பில் ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அழகா அழகா அப்படின்றது தான் அதோட அர்த்தம். வாகாய் வாகாய் வாழ்கிறேன் அப்படின்னா லைஃப் ஆல்ரெடி என்னோடய லைஃப் அழகாக தான் இருக்குது. பட் அதுக்கு அடுத்த லைன் தான் பாகாய் பாகாய் ஆகிறேன் அப்படின்னா, இது வந்து சின்ன ஒரு தமிழ் வார்த்தை தான், எனக்கு அந்த சமயத்தில் இதுக்கும் அர்த்தம் தெரியல. என்னோடய சகல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். பாகாய்னா அந்த சீனி பாகு மாதிரி இந்த அப்படியே உருகிறது. ஸோ நம்ம லைஃப் வந்து ஆல்ரெடி வாகாய் வாகாய் இருக்குது, வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். இதை வந்து இன்னும் பாகாய் பாகாய் மாற்றணும், அதாவது உருகி உருகி வாழணும் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி. லைஃப் ஆல்ரெடி அழகாக இருக்க லைஃப்பை இன்னும் அழகாக்கி மெருகேற்றி அதை வந்து லைஃப்பை அனுபவிச்சு வாழணும். என்னை எப்படி இந்த வீடியோஸ்லாம் பார்க்க போகிறீங்களோ அதான் நாங்கள். ஸோ நான் நானாக இருக்க போகிறேன். பார்க்குற மக்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஸோ இந்த பாயிண்டில் வந்து நம்ம வந்து சரி லைஃப்பை திரும்பி பார்க்கலாம், லைஃப்பில் ரொம்ப தூரம் ஓடியாச்சு. ஸோ அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோஸில். ஸோ நானாக இருக்க போகிறேன். ஸோ இந்த லைஃப்பை நான் வந்து நிறையா மிஸ் பண்ணேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, நான் ஒரு 8 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட, ஒரு 8 வருஷம் ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு வருஷம். அப்புறம் இந்தியாவிலேயே நிறையா பிளேசஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹைதராபாத், மும்பை, பெங்களூர். லைஃப் வந்து ஹடில்ஸாக தான் இருந்தது ஸ்டார்டிங், பயங்கர கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறமா ஒரு ஒரு ஸ்டேஜ் போக போக மேலே போக போக வந்துட்டு சூப்பராக இருந்தது. பட் அப்போல்லாம் நான் வந்து லைஃப்பை வந்து அனுபவிக்கவே இல்லைங்க. என்னோடய ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்பும் சரி, என்னோடய இது வரைக்குமான என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பும் சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ட்ராவல் பண்ணேன், நிறையா ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த ஊரில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சவுத் அமெரிக்காவில் போயிட்டு இருக்கும்போது பெருவில் வந்து மேச்சு பிச்சு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்துட்டு இந்த கிளிமாஞ்சாரோ பாட்டு அங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் தூரம் தான், ஒரு ஜஸ்ட் 30 minutes நான் லிமா சிட்டியிலேருந்து எனக்கு. பட் நான் போகவே இல்லை, ஏன்னா லைஃப் வந்து அவ்வளோ ரொபாஸ்டிக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வேலை வீடு வேலை வீடு வேலை வீடு அவ்வளோதான். ஸோ எவ்வளோ சம்பாதிக்கலாம், இங்கே போனால் அவ்வளோ செலவாகும், ஸோ அங்கே போகலாமா அப்படின்றதுனால போக மாட்டேன் நான். ஸோ இங்கே போய் சாப்பிட்டா இவ்வளோ செலவாகும், இது இப்படியே சாப்பிட்லாம், வீட்டிலே சாப்பிட்லாம்னா அங்கே போக மாட்டேன் நான். இது அவ்வளோ ஒரு ரெஸ்டாரண்ட், அவ்வளோ ஒரு ஃபுட்டு, அவ்வளோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் இதெல்லாம் நான் ரிக்ரெட் பண்ணி இப்போ நான் இதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி பாகாய் பாகாய் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லைனில் இனிமேல் வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டார்டிங். அதுதான் அதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இந்த யூடியூப். ஓசையெல்லாம் துறந்தே காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கினேன், அந்த அனுபவித்து அந்த காட்சிக்குள் நான் மூழ்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுதான் என் லைஃப்பில் இனிமேல் நம்ம செட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான லைன். ஏதோ ஏகம் எழுதே, ஆகா ஆழம் தருதே, தாய்போல் வாழும் கணமே ஆரோ பாடுதே. அம்மாவை பற்றி ஒரு ஓமை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட நான் என்னோடய லைஃப்பில் என்னோடய அம்மாவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். ஸோ என்னோடய ஒரு குட் சப்போர்ட், என்னோடய அம்மாவோட ஒரு நினைவுகள் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையே கிடையாது. அவங்க பெல்லை. ஸோ அவங்களோட நினைவுகள் தான் நமக்கு வந்து எப்போதுமே ஒரு பக்கபலம். நம்ம ஒரு லைஃப்புக்கு போயிருக்கோம் அப்படின்னா உண்மையிலே அம்மா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சொந்த பந்தத்திலே பார்த்தீங்கன்னா அம்மாவும் ஒய்ஃபும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த ஒரு எல்லா ஒரு சொந்தமுமே வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. பட்டு அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடையாது, ஒய்ஃபும் அந்த மாதிரி தான். ஏன்னா நம்மளை நம்பி நம்மளை அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. ஸோ அம்மாவுக்கு அடுத்து வந்து ஒய்ஃபு சொல்லலாம். ஸோ என்னோடய லைஃப்பில் எல்லா ஒரு இனிஷியேட்டிவ்லையுமே எங்கள் அம்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது எனக்குமே. இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எப்போதுமே எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருப்பாங்க. நான் ஒரு சமயம் வந்து சிங்கப்பூரில் இருந்தேன், சிங்கப்பூரில் இருந்துட்டு அம்மா ஃபோன் அடித்து, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, அம்மா இந்த மாதிரி நான் இஸ்ரேல் போகிறேன், அங்கே எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அது கைண்ட் ஆஃப் வார் ஜோன் அந்த மாதிரிலாம் இருக்கும், லைக்
எங்கேயே நமக்கு வேலை போடுவான் என்னன்னு தெரியாது, பாம்பு ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யாசிக் நீ ட்ராவல் பண்ணு, போ புது இடத்துக்கு போ, எக்ஸ்ப்ளோர் பண்ணு, தைரியமாக போ. நமக்கு அதாவது சாவுன்றது வரணும்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது கூட வரும். நீ இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு, துபாய் போயிட்டு, சவுத் அமெரிக்கா அங்கே, லத்தீன் அமெரிக்கா அங்கே போய், இந்த இஸ்ரேலில் தான் வரணுன்றதுன்னா வரட்டும் நமக்கு, பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் விடாத. அவங்கள மென்ஷன் பண்ணுறது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இந்த இடத்துல. பட் இன்னும் இந்த யூடியூப்பில் சுதர்ஷன் சன் ஆஃப் மாலத்தின்னு ஒரு சேனல் இருக்குது, இந்த டெக் பாஸோட சேனல், அவங்க அம்மாவோட பண்ணிட்டு வீல் பிளாக்ஸ் பண்ணுவார். அந்த சேனல் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எங்கள் அம்மாவே அப்படியே ரிப்ளிக்காவும் அங்கே டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிறது, அந்த ஊர் ஸ்லாங்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஆச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு இம்பாக்ட் தான். ஏன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், ஏன்னா நம்ம நினைவுகளை பதிவு பண்ணணும். இப்போ எங்கள் அம்மா வந்து இப்போ இல்லை, ஒருவேளை எங்கள் அம்மா இருக்கும்போதே நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் இப்போவாவது இந்த யூடியூப் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து லைஃப்பில் கிடைக்கிற ஒரு பொக்கிஷம், இதெல்லாம் சேவ் பண்ணலாம். எல்லாத்துக்காகவும் தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ கைஸ், வீடியோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த யூடியூப் சேனலை வந்து நம்ம இதான் பண்ண போகிறோம், அதான் பண்ண போகிறோம்லாம் இல்லை, நிறையா பண்ண போகிறோம். இந்த ஃபுட் ரிவ்யூ, ஸ்கூபா டைவிங், அட்வென்ச்சர் திங்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, ஆஸ்ட்ரோ வீடியோகிராஃபி, அட்வென்ச்சர் ட்ராவல்ஸ், ஏகப்பட்டது வரப்போகுது. வாழா என் வாழ்வை வாழவே, என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க ட்ராவல் பண்ணுங்கள் என்னோடய லைஃப்பில். ஸோ சீ யூ இன் அனதர் குட் வீடியோ. நள்ளிரவு சூரியனாய், நண்பகல் வெண்ணிலவாய், என் வானில் ஒளிவூட்டிய ஆறுயிர் தோழியாய், என் வாழ்வில் வழிகாட்டிய தேவதை என் அம்மா. 10 திங்கள் கருவிருந்தேன், அவள் பளிங்கு முகத்தினை கண்டிடவே, என்ன தவம் செய்திருந்தேன் என் தாயாய் இவளை கொண்டிடவே, எத்தனை பிறவி கொண்டாலும் உன் மகனாய் வாழும் வரம் வேண்டும் அம்மா, எத்தனை பிறவி கொண்டாலும் உன் மகனாய் வாழும் வரம் வேண்டும் அம்மா. வெளிச்சம் இல்லா சிறையில் வாழவும் ஆசைதான், சிறையானது என் தாயின் கருவறையாக இருந்தால், என்றும் உங்கள் நினைவுடன் வாழ யாசிக்கும் இந்த யாசிக்கு.